கடப்பாளையிலேருந்து சிமெண்ட் வியாபாரி சிவகாந்தன் சொல்லிட்டு சிமெண்ட் வியாபாரி சிவகாந்தன் இப்ப இறங்கினாதான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் பாக்குறவங்க வாயெல்லாம் பல்லா இருக்கும் சொல்லி சொல்லி அமிச்சாப்ல எல்லாமே ஏமாற்றமா போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜோதி ரவி. எனக்கு பிடிச்ச நடிகர் பேர் ஜெயம் ரவி. எனக்கு பிடிச்ச ஹீரோயின் பேர் அதுல்யா ரவி. என் மாமா பையன் பேர் மாட்டு ரவி. இத்தனை ஏழு ரவி போட்டு எவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஏழு பேர் கூட கைத்தட்டல பாத்தீங்களா? இதே மாதிரிதான் இந்த 2020 அதை சொல்றதுக்கு தான் ஒரு பஞ்சு. வாக்காப்பா அவர்கள் கண்ணாடி போடுவதில் இருக்கு ரகசியம். மைனாவை வச்சு சீரியல் ஹீரோவாக நடிச்சால் அது அதிசயம். எனக்கு தெரிவது ஜோசியம். பொதுவா எல்லாத்துலயும் ஒரு ஜோசியம் இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு ஜோசியம் இருக்கு. ஃபெரினாவெல்லாம் சொல்லணும்னா ஒரே கலைஞன் தம்பி தான் அது ஒரு கட்டத்தில் இருக்கு. விஜய் டிவியில் இருக்கிற எல்லா படத்தையும் போட்டு பழசாக்கிட்டு இருக்கிற விஜய் டிவியில் பழைய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு புதுசு புதுசாக மதியம் 3 மணிக்கு ஷோ பண்ணுங்கிறது கூட கட்டத்தில் இருக்கு. தம்பிலாம் கைத்தட்டியே கை நிறையா சம்பாதிக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் சத்யா. அரே தம்பி, யாருப்பா அவன் கன்னியப்பனுக்கு கடைசி பையன் மாதிரியே இருக்கான். நல்ல ஒரு அற்புதமான வேலைக்காரனா படத்தை போட்டான பழக்கடைக்காரன் மாதிரி இருக்கான். உட்காருப்பா. அரே பாப்பா, உன்னை எங்கயோ பார்த்தா மாதிரி இருக்கு. ஜோசியர், நான் தான் அறந்தாங்க நிஷா. சாரி, நான் கொஞ்சம் இளைச்சிட்டேன், உடம்ப குறைச்சிட்டேன். உடம்ப குறைச்சதுக்கு கொஞ்சம் வாய குறைச்சிருந்தா அங்க கொஞ்ச நாளாவது வச்சுட்டு அனுப்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் கட்டத்துல இருக்கு. நிஷா, நீ தான் விஜய் டிவியில அடுத்த பெரிய ஆங்கரா வருவே. உனக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஷோ கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் உனக்கு வெள்ள நிகழ்ச்சியா வரும்னு யாரு என்ன சொன்னாலும் நம்பவே நம்பா. அது எதுவுமே நடக்காது. அந்த ஜெய்க்கும் நம்புறியா? பாப்பா, ஓராண்டு ஈராண்டு மணிபாண்டு மூஞ்ச பார்த்தா எல்லாருக்கும் இப்ப கொலகாண்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஜோசியரே, நான் வீடு இப்ப இருக்கிற வீடு ஓகேவா இல்ல வேற வீடு மாத்திட்டுமா? உனக்கான இடம் அது கிடையாது. சனிமேடு, சூரமேடு, காசிமேடு, சூளமேடு. உனக்கான இடம் குப்பமேடு. அங்க குடிசை கட்டி தங்கிடு. அதுதான் இருக்கு. ஓ, மொகராசிக்கெல்லாம் நீலாம் ஜீவராசியா பிறக்க வேண்டிய ஆளு. மாறி மனுஷராசியா பிறந்துட்டேன். எதிர்காலம் கோழி கூண்ட பார்த்த கீரி புள்ளையும் ஒண்ணுதான். எப்படி கீரி புள்ள எத்தனை வாட்டி துரத்தினாலும் கோழிய தூக்க வருமோ அதே மாதிரி சேனல்ல இருந்து எத்தனை வாட்டி துரத்தினாலும் திருப்பி திருப்பி வந்து முன் வரிசையில உட்காந்து மூஞ்ச காட்சி 3900 வாங்கிட்டு போறோம். உன் புருஷன் லோகேஷ சூட்கேஸா தூக்கிக்கிட்டு எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிலையும் புருஷனும் பொண்டாட்டியும் வாரம் ப்ரோமோ கண்டென்ட் தாரோம்னு சொன்னாலும் எல்லாரும் ப்ரொஃபைல்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க. நாங்க பரிகாரம் இருக்கு. உன் புருஷன் லோகேஷுக்கு உன்ன மாதிரி ஒரு லோ பட்ஜெட் லேடி கட்ட போட்டு முடிச்சூர்ல இருந்து மூலகடை வரைக்கும் நடக்க வச்சிருந்தா. ஒரு பரிகாரம் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணு. சூப்பர்
ஏய் நகைச்சுவை நெல்லி எலும்பு ஐயா எல்லாரையும் கலாச்சினுங்க ஐயா மறுசீரமைக்கப்பட்ட மனோபாலம் ஏய் கிட்ட சாப்பிடுறவங்க ஏய் காமெடி கம்பி பத்தாப்பு ஐயா ஆரம்ப கால ஆண்ட்ரூஸ் கொஞ்ச நேரம் ஐயா ஏய் உஸ்மான் நகர் ஊதுபத்தி ஐயா வையாபுரி வளர்ப்பு மகன் என்ன பண்றீங்க ஐயா யார் யா நீங்க சீசன் 6 வின்னர் மாதிரி இருக்கீங்க ஐயா நீங்க சீசன் 5 வின்னர் மாதிரி இருக்கீங்க தம்பி ஒண்ணுக்கு ஒன்னு சளைச்சது இல்ல கிரேசக்கா சாப்பிட்டு இளைச்சது இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும் தம்பி ஐயா அவர் மனசு தொடர்மா ஏதாவது சொல்லுங்க அவர் இப்படி நின்னு காதை தொட சொல்லுங்க அப்புறம் மனசு தொடர்ற மாதிரி விஷயம் சொல்லுங்க தம்பி தம்பிய பத்தி சொல்லணும்னா ஒயின் ஷாப்ல உடஞ்ச பாட்டில் பொறுக்கிட்டு இருந்தவன் இவர்கிட்ட எவனோ அரை போதையில வந்து நீ ஏன் ஆர்டிஸ்ட் ஆக கூடாதுன்னு ஆழ் மனசுல சொன்னதால இன்னைக்கு பழ மனச நோகடிச்சிட்டு இருக்கான் தம்பி உனக்கு ஒரு பரிகாரம் இருக்கு வாப்பா தம்பி கை ஜோசி எல்லாம் பார்க்க முடியாது நாக்க நீட்டு உனக்கு நாக்கு ஜோசிய பாக்கலையா ஆமாப்பா உனக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கணும் நீட்டு தம்பி நாக்குல வேக இஞ்சி 4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நடுராத்திரியில ஏஞ்சி வாங்கி 4 சுட்டு நாக்குல விட்டுக்க பாப்பா உனக்கு ஏதாவது இருக்கா கேளு எனக்கு வந்து பெரிய சிங்கராவும் ஒரு என்டர்டெய்னராவும் அதெல்லாம் நடக்காதுமா அப்பா எல்லாமே கட்டம்தான் முடிவு பண்றது கட்ட முடிவு வச்சா ஜெனிஃபர் லோபஸும் ஜெய்சங்கர் படத்துல நடிக்கலாம் சுனிதாவும் சுத்த தமிழ்ல ஸ்கூல் குழந்தைக்கு பாடம் எடுக்கலாம் எல்லாமே கட்டம் தான் முடிவு பண்ணு உனக்கு பாடும் போது வாய்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா பேசும்போது தான் வெடிச்ச ஸ்பீக்கர்ல வேல்முருகன் பாட்டு கேட்ட மாதிரி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு நாக்க மடக்கிட்டு நாக்கு முக்கா பாட்டு நாலு அமாவாசைக்கு நடுரோட்டை நின்று பாடு நடுரோட்டை நின்று பாடு தம்பி ஐயா இவருக்கு தம்பியை பத்தி சொல்லணும்னா நான் தான் புகழ் யோகி பாபோட நகலுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக ஓட்டுறாப்ல ஆனால் தம்பியோட சிறப்பம்சம் இருக்குது மூணாவது ரோல ஒருத்தன் அடித்தா முதல் வரிசையில் இருக்க இவர் அடித்தா மாதிரி உள்ளார வந்து ரியாக்ஷன் கொடுத்து ரீச் ஆன ஒரு பெரிய கலைஞர் ஆனால் இவருக்கு கான்டாக்ட்லாம் பயங்கர அடிக்கும் இவங்கிட்ட இல்லாத கான்டாக்டே இல்லை பிக் பாஸ் ஆண்டி கான்டாக்ட்லேருந்து குமுடி புண்ணியில் குளிக்காத ஆண்டி கான்டாக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சிருக்க ஒட்டுமொத்த கலைஞர் வந்தான் ஐயா ஆஹா ஓஹோ என்னடா வா வா வாடா டேய் ஓ ஓஹோ 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 ஆஹா நானும் பல நூறாண்டு என் ஜோசிய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு முகத்தை பார்த்ததே இந்த மூஞ்செல்லாம் கருணையா பாக்குறவங்க கூட கல்லால் அடிப்பான் பாவம் பாக்குறவங்க கூட பால்ல பாய்சம் வச்சு கொடுப்பான் அந்த அளவுக்கு அறிவறுப்பே விறுவிறுப்பா நடமாடுற மூஞ்சி இது பாய்சம் அடிப்பான தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனையா மல்லிக்கிட்டா சொல்லு பிரச்சனை இருக்குப்பா என்னப்பா இங்க இருக்கவங்க எல்லாரும் ஒன்னு ஒண்ணு பேசுறாங்க இவங்களோட எல்லாம் மல்லு கட்ட முடியல பல்லு கட்ட வேண்டிய வயசுல நீ எல்லாம் மல்லு கட்டி என்னையா பண்ண போற இதெல்லாம் உனக்கு தேவையா நான் சொல்றது நீ ஃபாலோ பண்ணு பல்லு கட்டுறனா தம்பி உனக்கு நான் இப்ப ஜோசியம் பார்க்க போறேன் கையனு கைய பார்த்து தம்பி உனக்கு கைய பார்த்துலாம் ஜோசியம் சொல்ல முடியாது உன் மூக்க பார்த்துதான் எனக்கு ஜோசியம் சொல்ல தெரியும் மூக்க பார்த்தா யாருக்கு எது பெருசா இருக்கோ அதை பார்த்துதான் நினைச்சுக்கப்பா ஜோசியர் காவாய் கலைஞனை வைத்து செய்து கொண்டிருக்கிறார் மூக்க காட்டுப்பா டேய் இது என்ன மூக்கால மூத்திர சந்தானா மூத்திர சந்தா தம்பியோட மூக்க பார்க்கும் போது நீ ஒரு சோசியல் டிஸ்டன்ஸ்ல வந்த சுரிநாயி ஏற்று கிரகத்து வெறிநாயின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மைல் எடுத்துக்கவே கூடாது உனக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் அதை செய்யி ஆஹா முகத்தை பார்க்கும் போதே தெரியுது பக்கத்து வீட்டு பாத்ரூம் கதவை தட்டி பார்த்தவன் எய்த்த வீட்டு ஆயா பெட்ரூம் எட்டி பார்த்தவன் நல்லாவே தெரியுது அதனால நான் என்ன சொல்றேன்னா கொசுப்பால்ல கொழுக்கட்டை பிடிச்சிட்டு கொசுப்பால்ல கொழுக்கட்டை ஆமா கொசுப்பால் இருக்குல்ல அதுல கொழுக்கட்டை பிடிச்சிட்டு அதுல எங்க பார்த்து கொசுப்பால் கறக்குறது வரும் கொசுப்பால்ல கொழுக்கட்டை பிடிச்சி கோழி கூவுறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு சாப்பிட்டேன்னு வை நீ பெரிய ஆளா வருவே சிறப்பா வரும் தம்பி வீட்டுவா சந்தோஷம் 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 நல்லா சொன்னீங்க ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு கான்டினென்டல் மால்குடி ஃப்ரெஷ்